பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்ரவேத்ரே ஏகபாணையே முத்ராய கிருஷ்ணாய கீதாமிருத்த துகே நமக ஷரணடைந்தவர்களுக்கு கற்பக விருஷம் போன்றவனும் பசுவை ஓட்டுதற்கு ஒரு கையில் பிரம்பை பிடித்திருப்பவனும் கீதை என்னும் அமிர்தத்தை கறந்தவனும் சின்முத்ரை தாங்கியவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் ஜனனியும் சாரதாம் தேவியும் रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः அனைவருக்கும் வணக்கம் அன்னையினருளால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஸ்ரீமத் பகவத்கீதை முற்றோதல் சிறப்பு அந்தர்யோகத்திலே ஸ்தித பிரஜ லக்ஷணம் பற்றி இரண்டாவது அத்தியாயத்தில் கூறுகின்ற ஸ்லோகங்களுக்கான விளக்கம் பார்த்து வருகின்றோம் அதிலே அறுபத்தி நான்கு ஸ்லோகம் வரை விளக்கம் கொடுத்து முடிக்கப்பட்டுள்ளது இந்த அந்தர்யோக உபன்யாசங்களிலே ஸ்லோகம் ஐம்பத்தி நான்கிலிருந்து அதாவது இரண்டாவது அத்தியாயம் ஸ்லோகம் ஐம்பத்தி நான்கிலிருந்து ஸ்தித பிரக்ஞ லக்ஷணம் சொல்லப்படுகிறது இதில் ஐம்பத்தி எட்டிலிருந்து அறுபத்தி எட்டு வரை ஸ்தித பிரஜன் உறுதியான அறிவை உடையவன் ஒருவன் உறுதியான அறிவை உடையவன் ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அந்த சாதனத்தை ஸ்லோகங்கள் ஐம்பத்தெட்டு முதல் அறுபத்தெட்டு வரை உள்ள பதினோரு ஸ்லோகங்களிலே சொல்லியிருக்கிறது ஸ்தித எப்படி இருப்பான் என்பதை ஐம்பத்தைந்து ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு ஸ்லோகங்களிலும் பிறகு இறுதியிலே நான்கு ஸ்லோகங்களிலும் சொல்லியிருக்கிறார் அறுபத்தொன்பது எழுபது எழுபத்தொன்று எழுபத்தி ரெண்டு முதல்ல மூணு அப்புறம் ஒரு நாலு ஏழு ஸ்லோகங்களில் ஸ்தித பிரஜையனுடைய லக்ஷணம் சிறப்பு மகிமை இடையில் உள்ள பதினோரு ஸ்லோகங்களிலே ஒருவனுடைய பிரஜா அல்லது அறிவானது ஞானமானது உறுதியாக வேண்டுமென்றால் அவன் என்னென்ன சாதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது பற்றிய விவரம் வருது அதில் ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொன்பது அறுபது அறுபத்தி ஒன்று ஆகிய நான்கு ஸ்லோகங்களிலே தமம் அல்லது புலநடக்கம் அல்லது இந்திரிய நிகிரகம் அதனுடைய அவசியம் என்ன என்பது பற்றி பேசினார் ஸ்ரீ பகவான் அறுபத்தி இரண்டிலிருந்து அறுபத்தி எட்டு வரையில் உள்ள ஸ்லோகங்களிலே சமம் அல்லது மனவடக்கம் அதனுடைய அவசியம் என்ன மன அடக்கம் இல்லாவிட்டால் என்ன கேடு வரும் மன அடக்கம் இருந்தால் என்ன நன்மை கிடைக்கும் என்பதை எடுத்து சொல்லுகிறார் இதில் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்தித பிரஜன் அல்லது உறுதியான அறிவு படைத்தவனாக இருப்பதற்கு பாரதியாருடைய வார்த்தைகளை சொல்வதாக இருந்தால் அசைவருமதி படைத்திருப்பவனாக ஆகணும்னு சொன்ன அதுக்கு என்ன செய்யணும்னா தியாசனம் குருவிடமிருந்து உபதேசமாக ஆத்மாவை பற்றிய ஞானத்தை பெற்ற சீடன் அதை ஆழ்ந்து குரு சொன்ன போக்கிலேயே சிந்தித்து பார்த்து சந்தேகங்களை தெளிவித்துக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு தெளிவான அந்த ஞானத்தின் மீது நிதித்தியாசனமாகிற சிறப்பு தியானத்தை செய்ய வேண்டும் அப்பொழுது அவனுக்கு ஞானம் அவன் வசமாகின்றது அவன் ஆத்ம ஞானத்தை பெறுகிறான் அப்போ ஞானத்துக்கு இந்த இடத்துல என்ன சாதனம் நிதித்தியாசனம் அதாவது உறுதியான ஞானம் உறுதி பெறுவதற்கு சாதனம் நிதித்தியாசனம் அந்த நிதித்தியாசனம்ங்கிறது எப்படிப்பட்டதா மருந்து சாப்பிட்ற மாதிரி ஆனால் நம்ம பழங்காலத்து வைத்தியத்தில் என்ன மருந்துக்கு வந்து பத்தியம் சொல்லுவாங்க இந்த மருந்துக்கு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது புளி சாப்பிடக்கூடாது அகத்து கீரை சாப்பிடக்கூடாது பாகக்காய் சாப்பிடக்கூடாது அப்படி எல்லாம் சொல்லுவாங்க நம்ம மருந்தையும் சாப்பிடணும் அந்த பத்தியத்தையும் கடைப்பிடிக்கணும் அப்போ தான் நோய் குணமாகும் அது மாதிரி அறிவு உறுதியாகணும்னு சொன்னால் ஆத்ம ஜியானம் நிலை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும் நிதித்தியாசனமுங்கிற மருந்தை உட்கொள்ள வேண்டும் ஷமம் தமம் என்கின்ற பத்தியத்தையும் தவறாது கடைபிடிக்க வேண்டும் இந்த பத்தியம் இல்லைனா மருந்து உனக்கு சாப்பிடவே முடியாது அப்படித்தான் தமம் ஷமம் ஆகியவற்றினுடைய முக்கியத்துவத்தை ஸ்ரீகிருஷ்ணர் உறுதியாக மறக்க முடியாத வகையிலே எடுத்து சொல்லுகின்றார் இதில் அறுபத்தி நான்காவது ஸ்லோகம் வரையிலும் பார்த்திருக்கிறோம் அந்த அறுபத்தி நான்காவது ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரையை மட்டும் வாசிக்கிறேன் விருப்பு வெறுப்பு அற்றனவும் ஆத்ம வசப்பட்டனவுமாகிய இந்திரியங்களால் விஷயங்களில் உலவுகின்ற மனவேந்தன் மனத்தெளிவு அடைகிறான் இந்திரியங்களை அடக்கணும் மனசை அடக்கணும் உடனே நாம் எப்படி உலகத்தில் வாழும்போது இந்த கண்ணுக்காது மூக்குனாக்க இதை தானே எதையும் பார்க்கறது கேட்கறது பேசுறது கொத்தர் கொத்தர் தொடர்பு கொள்வது எல்லாமே இந்த இந்திரியங்களை கொண்டு தானே இதை அப்படியே அடக்கிறேன் வழின்னு அடைச்சி போட்ட மாதிரி வச்சுட்டோம்னா எப்படி வாழ்க்கை விவகாரங்கள் நடத்துவது அப்படின்னு நமக்கு தோணும் அதை எப்படி பயன்படுத்தும் இந்திரியங்களங்கிறத இந்த அறுபத்தி நான்காவது ஸ்லோகத்தில் சொல்றார் மனவேந்தன் மனதை தனக்கு அடிமையாக உடையவன் மனதிற்கு ராஜாவாக இருப்பவன் அப்படி மனதை வென்றவன் மனவேந்தன் மனத்தெளிவு அடைகிறான் அவனுடைய மனது தெளிவு அடைகிறது எப்பொழுது அடக்கப்பட்ட இந்திரியங்களை கொண்டு இந்திரிய விஷயங்களில் அலையும் போது உலாவும் போது கண்ணார நம்ம பார்க்கத்தான் வேணும் தெருவில் நடந்து போயிட்டு இருக்கோன்னா கண்ணை மூட முடியாது நான் இந்திரிய நிகரம் பண்ணுறேன் தமம் கடைப்பிடிக்கிறேன்னு சொல்லி கண்ணை மூட முடியாது கண்ணை திறந்து கொண்டு தான் நம்ம வந்து உலகில் வாழ்க்கையை நடத்த முடியும் அதற்கு நடுவில் மனது அந்த இந்திரியங்கள் மூலம் ஆசையோடு வெளியிலே பாயாமல் அடங்கி இருந்தால் அப்போ உனக்கு மேலும் தெளிவு ஏற்படுமே ஒழிய அப்படி இந்திரியங்களை பயன்படுத்துவதனால குறை வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெளிவுக்கு அவர் பயன்படுத்துகிற வார்த்தை பிரசாதம் மனப்பிரசாதம் அப்படின்னு மன அமைதி இந்திரிய விஷயங்களில் ஆசையோடு மனது செல்லாமல் அடங்கி இருந்தால் மனத்தெளிவு உண்டாகும் அப்படின்னு அறுபத்தி நாலாவது ஸ்லோகத்துல சொன்னார் இப்ப தொடர்ந்து அறுபத்தி ஐந்து முதலான ஸ்லோகங்களிலே என்ன சொல்லியிருக்கிறார்னு பார்ப்போம் శ్లోకం అరవతైంద ప్రసాదే సర్వానా ప్రసాదే సర్వ హిపజాయేనిరపజాయ ప్రసన్నచేత సోహ్యాశు బుద్ధి పర్యవతిష్ట பிரசாதே பிரசாதே என்ன மன அமைதியில் பிரசாதத்தில் அப்படின்னா என்ன இப்போ கோயிலுக்கு போகிறோம் பிரசாதம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறோம் சுண்டல் கொடுக்குறாங்க புளியோதரை கொடுக்குறாங்க சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்க அதுதான் பிரசாதம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இங்கே பிரசாதம் என்ற சொல்லுக்கு பொருள் என்னென்னா மன அமைதி மனப்பிரசாதம் அப்போ பிரசாதே அப்படின்னா மன அமைதியில் அந்த முதல் வரியினுடைய இரண்டாவது பகுதியில் அஸ்ய சர்வதுக்கானாம் ஹானிகி இவனுடைய அஸ்யான்னு இவனுடைய எவனுடைய இந்த உறுதியான அறிவை உடையவனின் உடைய ஞானியின் சர்வதுக்கானாம் ஹானிகி எல்லா துக்கங்களும் நாசமடைகின்றன எதில் மனப்பிரசாதத்தில் மனம் அமைதியாக அடங்கியிருந்தால் எல்லாம் ஓய்ந்து விடுகின்றன அதாவது ஒரு துக்கத்துக்கு ஏதுவான சூழல் உருவானால் பொதுவாக மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அந்த துன்பத்தை தருகிற துக்கத்தை தருகிற சூழல் மனசை பாதித்து இவர்கள் இன்னும் வேதனை அடைந்து புலம்பவோ கத்தவோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் தங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்தி பிரச்சனையை பெருசுபடுத்திக்குவாங்க மக்கள் ஆனால் அமைதியாக இருந்தால் துக்கங்கள் எல்லாம் ஓய்ந்து போகும்னு சொல்கிறார் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் சர்வதுக்கானாம் ஹானிஹி எல்லா துக்கங்களுக்கும் முடிவு அழிவு நாசம் வந்து விடுகிறது துக்கத்துக்கு நாசம் வருகிறது உனக்கு அமைதி கட்டுகிறது உப்பஜாயத்தே உண்டாகிறது எப்படி ஹி ஏனெனில் பிரசன்ன சேத்தசக மனத்தெளிவு உடையவனுக்கு சேத்தசக அப்படின்னா அறிவை உடைய மனிதன் எப்படிப்பட்ட அறிவை உடையவன் பிரசன்ன சேத்தசக பிரசாதங்கிறது இங்கே அப்ஜெக்டிவாக இப்போ விசேஷணமாக சொல்கிறாங்க பிரசன்ன மன அமைதியை உடைய தெளிவை உடைய மன தெளிவு உடையவனுக்கு பிரசன்ன சேத்தசக ஆஷு விரைவில் ஆஷுன்னு விரைவில் ஆசுதோஷ் அப்படின்னு சிவபெருமானுக்கு ஒரு பேர் ஆசுதோஷ்னா விரைவில் மகிழ்ச்சி அடைகிறவர் கொஞ்சம் ஜலத்தை கொட்டி ஒரு வில்வ இலையை போட்டு அவருக்கு திருப்தி ஆகிடும் ஆஹா இவன் எனக்கு பூஜை பண்ணிவிட்டானே அப்படின்னு அந்த பக்தன் மேலே அவருக்கு சந்தோஷம் ஏற்பட்டு வரங்கள் எல்லாம் கொடுத்துடுவாரான் யாரு சிவபெருமான் அதனால அவருக்கு பேர் விரைவில் திருப்தி அடைகிறவன் மனுஷங்களை பல பேர் என்ன செஞ்சாலும் அவங்க திருப்தி அடையவே மாட்டாங்க அப்படி பல கேஸ் இருக்கு ஆனா இங்க ஆசுன விரைவில் அப்ப இங்க என்ன சொல்ற ஆசு புத்தி பரியவதிஷ்டத்தை மனத்தெளிவு உடைய அவனுக்கு புத்தியானது புத்தின இங்க என்னன்னா புத்தியில் இருக்கின்ற அறிவானது ஞானமானது ஆசு விரைவில் அவதிஷ்டதே பரி அவதிஷ்டதே அவதிஷ்டத்தேன உறுதி பெறுகிறது பரி அவதிஷ்டத்தேன முழுமையாக உறுதி பெறுகிறது பூர்ணத்தயா பரிபூர்ணத்தயா முழுமையாக அறிவு உறுதி பெறுகிறது யாருக்கு மனத்தெளிவு உடையவனுக்கு மனத்தெளிவுங்கிறது என்ன இந்திரியங்கள் அதாவது கண் முதலானவை அவற்றுக்குரிய காட்சி முதலான பொருட்களில் உலாவும் போதும் மனம் அடங்கியிருந்தால் அவனுக்கு தெளிவு உண்டாகும் அத்தகையவனுக்கு அறிவு உறுதி பெறுகிறது அப்படின்னு சொல்றார் இது என்னன்னு விளக்கம் பார்ப்போம் மன அமைதியில் மனிதனது துன்பங்கள் அனைத்தும் ஒழியும் ஏனெனில் மன அமைதி உடையவனுக்கு அறிவு விரைவில் ஆத்மஸ்வரூபத்தில் நிலை பெறுகிறது மன அமைதியுடையவனுக்கு என்ன நன்மை கிடைக்கும் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் என்ன மனதை தன் வசத்தில் வைத்திருப்பதால் என்ன நல்ல பிரயோஜனம் உண்டாகும் என்பதுதான் அப்ப நமக்கு ஒரு உற்சாகம் வருவோம் இந்த நல்ல பலன் கிடைக்கிறது அப்ப நம்ம வந்து மன அமைதியோடு இருக்க பழகுவோம் நம் மனதை அமைதிப்படுத்திக் கொள்வோம் அப்படின்னு நமக்கு தோணும் அதனால சொல்கிறேன் சரி இப்போ மன அமைதினா என்ன மனம் நம்மிடத்தே இருக்கணும் நம்ம மனசு நம்ம கிட்ட இருக்கணும் இப்ப உதாரணமா நான் வந்து இந்த ஸ்லோகத்துக்கு விளக்கம் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் நீங்கள்லாம் கேட்குறீங்க இதை கேட்டல் என்கிற செயலில் உங்கள் மனது ஈடுபட்டு இருக்கணும் வேற எண்ணம் இருக்கக்கூடாது வேற விஷயங்களுக்கு மனசு ஓடக்கூடாது அப்போ உங்க மனசு அமைதியா இருக்குன்னு அர்த்தம் பேசுகிற விஷயத்திலே என் முழு கவனமும் இருக்கணும் அப்போ என் மனசு அமைதியா இருக்குன்னு அர்த்தம் பேசிக்கொண்டிருக்கும் போதே வேறு ஏதாவது சிந்தனை ஓடினா எனக்கு மன அமைதி இல்லைன்னு ஆகிடும் அப்போ என்ன காரியம் செய்கிறோமோ அதில் மனசு ஈடுபட்டுருக்கணும் வேறு விஷயங்களை புற விஷயங்களை நினைக்காமல் இருக்கணும் இதான் மன அமைதி தியானம் பண்ணுறோன்னு சொன்னால் ஆத்மாவை தியானம் பண்ணுறேன்னு சொன்னால் அதில் தான் மனசு நிற்கணும் முன்னாடி நடந்ததோ பின்னாடி நடக்க போகிறதோ ஆசையோ கோபமோ அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணங்களும் உணர்ச்சிகளும் மனசில் எழாமல் மனது இருந்தால் அத்தகைய மனது அமைதி பெற்ற மனதுன்னு அர்த்தம் சரி மன அமைதியினுடைய முக்கியத்துவம் என்ன எல்லாம் இருந்து பொருட்கள் வசதி வாய்ப்புகள் ஆட்கள் என்ன வேலை செய்வதற்கு ஆட்கள் எல்லாரும் இருக்காங்க ஆனால் மன அமைதி இல்லைன்னா அப்ப என்ன பிரயோஜனம் எதையுமே அனுபவிக்க முடியாது வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது துக்கம்தான் மிஞ்சும் அதனால மன அமைதி தான் நமக்கு வந்து நிம்மதி கிடைக்கும் இந்த மன அமைதி சாதாரணமா மக்கள் என்ன ஒரு தப்பு பண்ணிடுறாங்கன்னு சாமி சொல்றாங்க புற உலகை சார்ந்து இருக்கிறது என்னுடைய அமைதி அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான் அவன் என்னை திட்டான் அவன் என்னை மட்டமா நடத்திட்டான் அதனால எனக்கு நிம்மதியே போச்சு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் புற உலகத்தினுடைய செயல் என்னை பாதித்து என் அமைதியை நிலை செய்கிறது இப்படி இருப்பது பலவீனம் இப்படி இருந்தால் அவனுக்கு ஆத்ம ஜியானம் உண்டாகாதுன்னு சொல்கிறாங்க சாமி உற உலகில் சாதாரணமாக என்ன சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க இந்த உலகம் ரொம்ப கெட்டது மோசம் அப்படிம்பாங்க ஆனால் பொதுவாக எல்லாரும் என்ன நினைப்பாங்க இந்த உலகம் கேடு இரண்டும் கலந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உலகம் நல்லதாக மாறி அமைந்தால்தான் எனக்கு மனசாந்தி கிடைக்கும் என்று சொல்லுவார்கள் இப்படி நம்முடைய அமைதியை வெளியில் வைக்கக்கூடாது இந்த உலகம் ஏதோ ஒரு வகையில் இருக்கும் நான் அப்படின்னு இருக்கணும் சரி அப்படி எப்படி அமைதி வருவது நம்ம சாமி சொல்றாங்க இந்த உலகத்தை நலன்கேடு நிறைந்த ஒரு புறப்பொருளாக பார்க்காதே இது ஈஸ்வரஸ்வரூபம் இறைவன்தான் இந்த உலகாக தோண்டி கொண்டிருக்கிறார் என்று புரிந்து கொண்டு இந்த உலகோடு தொடர்பு கொள் அப்படி பார்த்தேன்னு சொன்னா அந்த மனப்பான்மை உனக்கு வந்தா எந்த மனப்பான்மை இந்த உலகம் ஈஸ்வரஸ்வரூபம் இந்த மனப்பான்மை இந்த திருஷ்டி உனக்கு வந்துவிட்டார் ஈஸ்வர திருஷ்டி இந்த உலகத்தில் ஈஸ்வர திருஷ்டி வரணும் ஈஸ்வரன் தான் இத்தனையுமாக தோன்றிக் கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வு அது வந்துட்டா உனக்கு தன்னை போல மன அமைதி வந்துவிடும் சொல்றார் எப்படி வரும் இந்த உலகம் முழுவதும் ஈஸ்வரனின் தோற்றம் என்று நினைத்தால் நமக்கு யார் மேலையும் வெறுப்பு வர முடியாது கடவுள் தான் இந்த வடிவில் வந்திருக்கிறார்னு சொன்னால் நான் எப்படி அவங்கள வெறுப்பது அவர்களை வெறுத்த இறைவனிடமிருந்து விலகி செல்வதாகிவிடும் அதனால் வெறுப்பு குறைந்து விடும் பற்றுதலும் போய்விடும் அது மாதிரி நமக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்கள் அவரை அதை பற்றி கவலை இருக்காது எதிர்பார்ப்புகள் இருக்காது அப்போ மனசு தானே அமைதியாகிவிடும் அப்போ இது எல்லாமே இறைவன் இங்கு காணப்படுவதெல்லாம் கடவுள் தான் சர்வம் இதம் பிரம்ம இது அனைத்தும் பிரம்மம் அதான் சொல்ற அறிவு நிலை பெறுகிறதுன்னு சொல்றாரு இல்லையா என்ன அறிவு இந்த அறிவு தான் எந்த அறிவு பக்தி மார்க்கத்தில் போனா எப்படி சொல்லுவோம் ஈஸ்வரஸ்வரூபம் சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து இந்த உலகம் முழுவதும் மகாவிஷ்ணுவேதான் விஷ்ணுதான் இப்படி வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார் இதே ஞான மார்க்கத்தில் போகிறவனாக இருந்தா எப்படி சொல்லுவான் சர்வம் பிரம்மமயம் இங்கே இருப்பதெல்லாம் பிரம்மந்தானே என்று ஞான மார்க்கத்தில் போகிறவன் சொல்லுவான் அப்போ புற உலக நிகழ்ச்சிகளும் கேடுகளும் நம் மனதின் அமைதியை குலைப்பதற்கு நாம் அனுமதித்துவிடக்கூடாது அதுக்காக நம்ம என்ன செய்யணும் இந்த உலகம் ஈஸ்வர ஸ்வரூபம் இறைவனின் வெளிப்பாடு என்பதை நினைவில் கொண்டு அடிக்கடி மனதிற்கு அதை நினைவுபடுத்தி கொண்டு இருக்கணும் அப்படி இருந்தால் மனசில் அமைதி வந்துவிடும் அதனால இந்த உலக மக்களுடைய சாதாரண கருத்துக்களாகிய புற கேடு நிறைந்தது அல்லது நல்லதும் கேடு கலந்தது இந்த புற நிகழ்ச்சிகள் என்ன அமைதியை பாதிக்கின்றன இது போன்ற மனப்பான்மைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு விட்டு இதை ஒதுக்கி வைத்தால்தான் அமைதி ஏற்படும் அப்புறம் இந்த உலகம் ஈஸ்வர ஸ்வரூபம் என்று நினைத்து கொஞ்சம் நாம் அமைதியை மனசுக்குள்ள கொண்டு வர பழகிட்டோம்னு சொன்னால் அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிற சர்வதுக்கான ஹானிகி அவனுக்கு எல்லா துக்கங்களும் அழிந்து விடுகின்றன யாருக்கு ஈஸ்வர சொரூபம் இந்த உலகம் என்று புரிந்து கொண்டு மன அமைதியை பெற்றுவிட்டவனுக்கு துக்கங்கள் அனைத்தும் ஒழிந்து விடுகின்றன மன அமைதியாக இருப்பது உலகத்தினுடைய நலன் கேட்டினால் பாதிக்கப்படாமல் இருப்பது அதுக்கு என்ன பேர்னு பார்த்தோம் பிரசாதம் மனத்தெளிவு மன அமைதி அத்தகைய மன அமைதி உடையவனுக்கு என்ன பலன் கிட்டும் ஆஷு விரைவில் புத்தி அறிவு முழுமையாக நிலை பெறுகிறது எதில் இப்போ இந்த ஸ்தித பிரஜ லட்சணத்துல உறுதியான அறிவை பெறுவதற்கு சாதனமாக நிதித்தியாசனம் சொல்லப்பட்டிருக்கிறது குரு உபதேசத்தால் ஏற்கனவே ஆத்ம தத்துவம் என்ன பிரம்ம தத்துவம் என்ன என்று தெரிந்து கொண்டு விட்டான் அதை பற்றி மனநம் செய்தும் குருவிடம் கேட்டும் சந்தேகங்களை போக்கிக் கொண்டு விட்டான் இப்போ அவன் அந்த உண்மையை மனதில் ஆழ்ந்து உணர முயலுகிறான் ஆத்ம சொரூபம் எப்படிப்பட்டது என்று தன்னுள்ளேயே காண முயலுகிறான் அப்படி தியானம் பண்ணுகிறவனுக்கு அறிவு என்ன ஆகிறது மனம் அமைதியாக அடங்கி இருப்பதால் அவன் தியானத்தின் மூலம் உள்ளே திரும்பும்போது மனமானது ஆத்மாவில் நிலை பெறுகிறது இது எப்படி இருக்கு என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க மானச சரோவரம் கைலை மலைக்கு செல்வதற்கு முன்னால் வழியில மானச சரோவரம்னு ஒரு பெரிய தடாகம் ஏரி அதை நம்ம பாக்கிறோம் அந்த ஏரியினுடைய சிறப்பு என்னன்னா மலை மீது இமயமலையினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய பனி எல்லாம் உருகி சேர்ந்த நீர் அது அதனால அது சுத்தமா இருக்கும் டிஸ்டில் வாட்டர் க்ரோன் அந்த மாதிரி வடிகட்டின தண்ணி மாதிரி அவ்வளவு சுத்தமா இருக்குமா இந்த மானச சரோவரத்தினுடைய நீர் அதனுடைய தெளிவு எவ்வளவு சிறப்பா இருக்கும் அப்படின்னா அதனுடைய இந்த அடிப்பகுதி வந்து தரமட்டம் வந்து ஒரு மைலுக்கு கீழே இருக்குமா ஒரு மைல் நான் இப்போ இங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் எவ்வளோ இருக்கும் அது அப்படியே கீழே நெட்டுக்குத்தில் ஆழமாக உள்ளே போனோம்னா எப்படி இருக்கும் அது மாதிரி அவ்வளோ ஆழமாக இருக்குமா அந்த தடாகம் ஆனால் அந்த ஆழத்தில் கூட அடியில் இருப்பது என்னன்னு தெரியுமா காலையில் ஒன்பது மணிக்கு முன்னால் நாம் அந்த இடத்துல இருந்து கொண்டு இந்த மானச சரோவரத்தின் கரையில் இருந்து கொண்டு பார்த்தால் ஒரு சின்ன கல்லை மெதுவாக போட்டால் அது அப்படியே கீழே போகிறத நம்ம பார்த்துட்டே இருக்க முடியுமா அவ்வளவு தெளிவாக இருக்குமா தண்ணி அது மாதிரி மன தெளிவு பெற்றவனுக்கு இந்த மனதை அடங்கி அப்படியே ஆத்மாவில் நிலை பெறுகிறது சரோவரம் போல இதுக்கு இன்னொரு உதாரணம்னு சொல்லுவாங்க பாலுக்கு பிறை ஊற்றி உர விடுறதுன்னு பேச்சு வழக்கில் சும்மா பிறை ஊற்றி நல்லா காய்ச்சி ஓரளவு பதமாக ஆரம்பித்த பாலில் சொட்டு தயிரை விட்டோம்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது நேரத்தில் சில மணி நேரத்தில் தயிராக உறைந்து விடும் ஆனால் அப்படி தயிர் பிறை விட்ட பிறகு அதை எடுத்து அப்படியே ஆட்டக்கூடாது அசைக்கக்கூடாது கூடாது ஒரு இடத்துல அசைக்காமல் வச்சிடணும் அப்பதான் அது அப்படியே பால் தயிராக மாறிவிடும் உள்ளுக்குள்ளே போன அந்த ஏற்கனவே விட்டுருக்கிற ஒரு சொட்டு தயிர் அசையாமல் இருக்கிறது பால் இப்போ அந்த பாலும் தயிராகிவிடும் அது மாதிரி தியானம் பண்ணும் பொழுது மனது அசையாமல் இருக்க வேண்டும் குரு உபதேசமாகிய அந்த சொட்டு தயிர் அசையாத மனதினோடு சேர்ந்து இந்த பாலாகி ஆத்மஸ்வரூபத்தை அப்படி இவனுடைய மனசையே தயிராக்கிற மாதிரி ஆன்மஸ்வரூபமாகவே ஆக்கிவிடும் அதனால மனது அடங்கி அசையாதிருப்பது ரொம்ப அவசியம் மனம் அமைதி பெற்றவனுக்கு அறிவு நிலை பெறுகிறது இந்த அறிவு நிலை பெறுகிறது அப்படின்னு சொன்னோமே என்ன அறிவு அப்படின்னா சர்வத்திர பிரம்மதர்ஷனி பிரஜா பிரஜா என்ன அறிவு பிரஜான அறிவு என்ன அறிவு சர்வத் பிரம்மதர்ஷினி எல்லா இடத்திலும் பிரம்மத்தை பார்க்கின்ற அறிவு இந்த பீரோ இருக்கு என்ன உடனே இது பீரோ இரும்பில் ஆன பீரோ இது வந்து ப்ளூ கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது விவகார ஞானம் பாரமார்த்திக் ஞானம் என்ன பரபிரம்மே இந்த வடிவில் பல நிலைகளில் மாறி பிரம்மம் இந்த பீரோவாக தோன்றிக் கொண்டிருக்கிறது சொன்னால் நமக்கு சிரிப்பு வர்ற மாதிரி இருக்குது ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா குருவிடமிருந்து நீ ஆத்ம தத்துவத்தை பிரம்ம தத்துவத்தையும் ரெண்டுக்கு இடையில வேறுபாடு இல்லை அது நீதான் என்கிற உபதேசத்தையும் பெற்ற பிறகு நீ என்ன செய்யணும் அமைதியாக இந்த உலகம் முழுவதையும் பிரம்மமயமாக பார் அது விவகார தசையில் எப்படி தெரிந்தாலும் அது அங்கே ரொம்ப முக்கியம் விவகார தசையில் அது எப்படி தோற்றமளித்தாலும் இது உண்மையில் பிரம்மமே என்று ஒவ்வொன்றையும் நீ பார் ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு உயிரையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் இது பிரம்மமே இது பிரம்மமே இது பிரம்மத்தின் திருவருளே இறையொருள் தான் இப்படி நடக்கிறது அவனன்றி ஓரணவும் அசையாது இப்படி எதை பார்த்தாலும் நினைக்கணுமா சர்வத்திர பிரம்ம தர்ஷினி பிரஜா அந்த அறிவு அத்தகைய அறிவு நிலைபெறுகிறது அந்த அறிவு மனதில் உறுதியாக இருந்து விட்டால் ஒருத்தனுக்கு எப்படி எவர் பகைஞர் எவர் உறவர் யார் உற்றார் யார் அயலார் ஏது அவனை பாடும் பரிசு எல்லாம் ஒன்று தான் யாருமே எனக்கு எதிரி கிடையாது யாருமே எனக்கு நண்பர் கிடையாது எல்லார்கிட்டையும் நான் ஒன்று போல இருக்கேன் ஏன் பிரம்மத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம பிரம்மம் எப்படி இருக்கிறது குற்றமற்றதாக இருக்கிறது எல்லாவற்றிலும் சமமாக இருக்கிறது உங்கள்கிட்ட நீ வந்து பெரிய முக்கியமான நல்ல உயர்ந்த ஜாதியில் பிறந்தவன் அதனால உங்கள்கிட்ட நான் நிறைய இருக்கேன் நீ தாழ்ந்த குலத்தில் பிறந்தவன் உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் இருக்கேன் அப்படின்னு சொல்லாது பிரம்மம் சமம் பிரம்ம எல்லாவற்றிலும் எல்லாருள்ளும் சமமாக பரவி இருக்கின்றது அந்த பிரம்மம் பார்க்க போனால் அந்த எல்லாம் எல்லாவற்றுள்ளும் எல்லாருங்கிறோமே அந்த எல்லாமாக இருப்பதே பிரம்மந்தான் இப்படியெல்லாம் தோன்றிக் கொண்டிருப்பது அதனால் சர்வத்திர பிரம்மதர்ஷினி பிரஜா அந்த அறிவு நிலை பெறுகிறது எல்லாவற்றிலும் பரம்பொருளின் சாநித்தியத்தை உணரக்கூடிய அறிவு இவனுக்கு நிலை பெற்று விடுகிறது அதுதான் மோக்ஷம் எல்லாம் நீயே இறைவா என்று இறைவனுடைய சாநித்தியத்தை பிரபஞ்சம் முழுவதும் பார்த்து விட்டால் ஆராதயத்தில் சொல்லப்போகிறார் எவன் எல்லாவற்றையும் தன்னிலும் தன்னை எல்லாவற்றிலும் காண்கிறானோ எல்லாவற்றையும் என்னுள்ளும் என்னை எல்லாவற்றுள்ளும் காண்கிறானோ இந்த எண்ணெய்ங்கிறது வந்து பிரம்மத்தை எல்லாவற்றிலும் பிரம்மத்தை பார்க்கிறான் எல்லாவற்றையும் பிரம்மத்துக்குள் பார்க்கிறான் அப்படி பார்க்கக்கூடிய அந்த பார்வை அவனுக்கு உறுதி பெறும் எப்போ மன அமைதி கிட்டும்போது சரி மன அமைதி மன அமைதிங்கிறீங்களே என்னென்னா மன அமைதின என்ன அப்படின்னா அதாவது மன அமைதி நம்ம மனசில் அது எப்படி வடிவெடுக்கிறது நாம் எப்படி மனசை அமைதியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும் மன அமைதின்னு சொன்னால் மனம் அலைப்பாயாமல் இருத்தல் மன அமைதி என்பது என்ன மனம் அலைப்பாயாது இருத்தல் குறிப்பிட்ட எடுத்துக்கொண்ட விஷயத்திலேயே ஊன்றி இருத்தல் ஒருமுகப்பட்டு இருத்தல் இதுதான் மன அமைதி எண்ணங்களுக்கு வெளியில் போனாலே அங்கே அமைதி போய்விடும் தன்னுடைய இருப்பிடமாகி ஆத்மாவாகி இறைவனை விட்டு அது வெளியில் வந்தாலே துக்கம்தான் வந்தாலே அமைதி போயிடுச்சுன்னு அர்த்தம் அப்போ மனசு இறைவனை விட்டு விலகி வந்ததுங்கிறது எப்படி நமக்கு தெரியும் அது என்னத்தை நினைக்கிறதுங்கிற பார்த்தாலே புரிஞ்சு போயிடும் அதாவது ஒன்று பழைய விஷயங்களை கற்பனை பண்ணும் ஏற்கனவே நடந்து முடிஞ்சதெல்லாம் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும் அல்லது எதிர்காலத்தில் என்ன வரப்போகிறதுன்னு சொல்லி கற்பனை பண்ணும் அல்லது என்ன செய்யணும் அப்படின்னு திட்டம் போடும் அல்லது போட்ட திட்டத்தை நான் இதை செய்வேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணும் புதிதாக கற்பனை செய்வது ஏற்கனவே நடந்தவற்றை நினைத்து பார்ப்பது திட்டம் போடுவது எப்படி செய்வது இனிமேல் எப்படி செய்யணும் என்று திட்டம் போடுவது திட்டம் போட்டபடி தீர்மானம் செய்து செய்வேன் என்று நினைப்பது இதெல்லாம் தான் மனசனுடைய வேலை இந்த வேலை நடந்தால் அமைதி இல்லைன்னு அர்த்தம் ஐயா அப்போ அமைதியாக இருக்கணும்னா மனசு இருக்கக்கூடாதானே அதான் விஷயம் மனசு தன் வேலையை செய்யாமல் ஒடுங்கி அடங்கி இருக்கணும் சொன்னதை கேட்குறேன் அப்படிங்கணும் சரி அடங்கி எங்கே போய் இருக்கும்னா சொரூபத்தில் ஆத்மஸ்வரூபத்தில் அடங்கி இருக்கணும் இதை வந்து ரவணமுர்ஷன் எப்படி சொல்கிறாருன்னா அகந்தை எழும்பக்கூடாது அது என்ன செய்கிறது ஆத்மாவிலிருந்து கிளம்பி தான் தனியாக இருக்கிறதாக பாவித்து கொண்டு ஆட்டம் போடுகிறது அந்த ஆட்டமெல்லாம் ஓய்ந்து திரும்ப தன்னுடைய யதாஸ்தானத்தில் தான் தோன்றிய இடமாகிய ஆத்மாவிலேயே ஒடுங்கி இருக்கணும் திரும்ப அதுலேருந்து கிளம்பி வரணுங்கிற அந்த எழுச்சி உந்துதல் இல்லாமல் அடங்கி இருக்கணும் அதுதான் அமைதிங்கிறது அதுதான் மோனம் அதுதான் ஞான வரம்பு அதுதான் மோட்சம் அப்படி மனது உண்மையில் சாமி அப்புறம் பின்னாடி என்ன சொல்கிறாங்க ஆத்மாவில் உறுதி பெறுகிற மனது ஆத்மாவாகவே ஆகிவிடுகிறது ஆத்மாவை ஆறுதுன்னா என்ன மனம் இப்பொழுது விருப்பு வெறுப்புகளை வென்று தெளிவாக இருக்கின்றது அத்தகைய தெளிந்த மனது அலைபாய்தல் இல்லாததால் ஆத்மஸ்வரூபத்தில் ஒடுங்கி இருக்கிறது அப்படி ஒடுங்கின மனது அந்த ஆத்மாவிலேயே கரைந்து விடுகிறது இப்ப மனசுன்னு ஒன்று மிச்சம் இல்லை சரி மனசுங்கிறது என்ன ஆத்மாங்கிறது என்ன ஆத்மா என்பது உணர்வு பேருணர்வு சித்து சைத்தன்யம் மனசுங்கிறது அந்த சைத்தன்யத்தை அடிப்படையாக கொண்டு எழுகிற எண்ணம் இப்போ அது எண்ணம்ங்கிற வடிவை எடுக்காமல் அப்படியே தூய்மை அடைந்து உள்ளே திரும்பி ஆத்மாவில் கலக்கும் பொழுது அதுவும் உணர்வு மயமாகி விடுகிறது எண்ணமயமாக இருந்த மனது அந்த எண்ணங்களெல்லாம் ஓய்ந்து ஆத்மாவில் கலர்ந்து ஆத்மாவாகவே ஆகிவிடுகிறது இவ்வளவு பெரிய பலன் கிடைக்கிறது யாருக்கு எப்பொழுது மன அமைதி உடையவனுக்கு அதான் மன அமைதினால் கிடைக்கக்கூடிய மிக பெரிய வாய்ப்பு பிரயோஜனம் நற்பலன் அப்படி அறுபத்தி நான்கு அறுபத்தி ஐந்து ஸ்லோகங்களிலே சமம் அல்லது மன அடக்கத்தினுடைய நற்பலனை சொல்லுகிறார் ஸ்ரீகிருஷ்ணர் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூன்றுல மனம் அடங்காட்டா என்ன கேடு அப்படின்னு சொன்னார் தியாயத்தை விஷயான் பும்சகன் ஆரம்பித்து இந்திரிய விஷயங்களை மனது நினைக்கிறது தியானம் பண்ணுகிறது அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கடைசியில் ஆளே அழிகிறான் பிரணஷ்யதி அப்படின்னு முடிச்சாருல அது அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு ஸ்லோகங்கள்ல மனம் அடங்கப்படவில்லை என்றால் வரக்கூடிய கேடு இப்போ அறுபத்தி நாலு அறுபத்தைந்து இந்த ரெண்டு ஸ்லோகங்களிலே மனம் அடங்கி இருந்தால் வரக்கூடிய நன்மை அது என்ன ஆத்மாவில் நிலை பெறுகிறது அதன் விளைவாக அதன் விளைவாக இந்த மனமே ஆத்மஸ்வரூபம் ஆகிவிடுகிறது எண்ணமயமாக இருந்த மனது எண்ணங்களை விட்டொழித்து அமைதி பெற்று ஆத்மஸ்வரூபமாகவே ஆகிவிடுகிறது இதுதான் மன அமைதியின் மிகப்பெரிய பலன் இன்னும் இது குறித்து ஸ்ரீகிருஷ்ண பகவான் கூற இருப்பவற்றை அடுத்த வகுப்பில் பார்ப்போம் யத்ரயோகேஸ்வர கிருஷ்ணஹ यत्र धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिः ध्रुवानीतिर्मतिर्मम हरिः ओं तत्सत् श्रीकृष्णाय परब्रह्मणे नमः कृष्णार्पणमस्तु